Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Nice to meet you episode number 17. So நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு கிளாஸ் குள்ள வந்துட்டு ஏதோ யோசனையில வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு டான்ஸ் ஆனது எல்லாத்தையும் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டு உட்கார்ந்திருக்கான். ஹீரோயின் அங்க வந்த உடனே வந்துட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பொறுமையா எடுத்து வைக்கறாங்க. ஆனா வந்துட்டு ஹீரோவையும் வந்துட்டு சைலண்டா ஒரு கண்ணல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏனா ஹீரோ வந்துட்டு எப்பவுமே ஹீரோயினை பார்த்தா வந்துட்டு படபடன்னு பேசிக்கிட்டே இருப்பார்ல. இந்த தடவை வந்துட்டு ஹீரோ பாத்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆகுது. அப்ப அவங்க திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட பெண் வந்துட்டு கீழ விழுந்தது. அதை எடுக்கிறதுக்காக வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு அட் அ டைம்ல வந்துட்டு குனியறாங்க. ஹீரோ வந்துட்டு உடனே அவளுக்கு வந்துட்டு நான் க்ளோஸ் ஆனதான பயம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆனது வந்துட்டு ஞாபகம் வருது. உடனே அவர் பெண் எடுக்காம அவர் பாட்டுக்கு வந்துட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோயின் வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே வந்துட்டு அவளோட பெண் எடுத்துட்டு ஒரு கண்ணில் வந்துட்டு திரும்ப ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் என்னது இதனால வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு மனசுக்குள்ள வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் வந்துட்டு ஹீரோ ஏதாவது சொல்லுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. பட் ஆனால் வந்துட்டு அவன் எதுவுமே பேசாததுனால ஹீரோயின் வந்துட்டு அவளாவே வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி வந்துட்டு நீ என்னை வீட்டில் கொண்டு போய் விட வேண்டாம், ஏன்னா எங்கள் ஆண்டி வந்துட்டு என்னை பிக்கப் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு உடனே சரி ஓகே, ஆனால் நேற்று நான் வந்துட்டு சும்மா கேஷுவலாக தான் வந்துட்டு சொன்னேன், நான் வந்துட்டு உன்னை கொண்டு போய் விடுற பிளான்லாம் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டு பேருமே வந்துட்டு பேசாமல் இருக்காங்க. அவங்களோட பிரின்சிபல் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கால் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த புள்ளி பண்ணாங்க இல்லையா அந்த 4 பசங்களோட பேரண்ட்ஸ்க்கு. ஆனால் யாருமே வந்துட்டு கால் வந்து அட்டன் பண்ணவே இல்லை. இதனால் பிரின்சிபல் வந்துட்டு கடுப்பாயிட்டு அவரோட அசிஸ்டண்ட் கிட்ட வந்துட்டு புலம்பி தீர்த்துட்ருக்காரு. இந்த பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, மீட்டிங்காக கூப்பிடலான்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கேன், எத்தனை தடவை பண்ணாலும் சரி யாருமே வந்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, டேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த பையனும் அவனோட அம்மா வந்துட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த அசிஸ்டண்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, 4 பேருமே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து பேசி வச்சு அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட அந்த புள்ளி ஆனால் இல்லையா அந்த பையன் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பேரண்ட்ஸோட மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பினான், நீயும் நானும் வந்துட்டு அங்கே இருக்கணும் அவனுக்கு சப்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்மளோட ஹீரோ வந்துட்டு நீ வந்துட்டு தாராளமாக போகலாம் ஆனால் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை அவன் 2 பேரையும் தான் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோன் வந்து தயங்கி சொல்ல ஹீரோ வந்துட்டு பதில் எதுவும் சொல்லாமல் கம்முனே வந்துட்டு உட்காந்துருக்காரு. ஆஃப்டர்நூன் வந்துட்டு மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுது. பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு 4 பசங்களோடு வந்துட்டு வந்துடுறாங்க. அந்த ஒரு பையனுக்கு மட்டும் வந்துட்டு பேரண்ட் வரமாட்டாங்க இல்லையா, ஸோ அந்த பையனும் வந்துட்டு அங்கே தான் உட்காந்துருக்கான். பிரின்சிபல் வந்துட்டு எல்லாரையும் திரும்ப வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு, காலையும் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு பேரண்ட் வந்துட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு வேலை இருக்குது, டெய்லி வந்துட்டு வேலையை விட்டுட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு இந்த விஷயத்துக்காக வந்துட்டு வர முடியுமா, இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு வந்துட்டு எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மற்ற பேரண்ட்ஸும் உடனே வந்துட்டு ஆமாங்கிற மாதிரி வந்துட்டு தலையாட்டுறாங்க. பிரின்சிபல் வந்துட்டு ஸ்கூல் வயலன்ஸ்னால் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சும்மா விளையாட்டாக இருக்கா உங்களுக்கு, அது வந்துட்டு சட்டப்படியே தப்பு தெரியுமா, உங்களுக்கெல்லாம் ப்ரூஃப் வேணும்னு கேட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்வேலன்ஸ் கேமராவில் வந்துட்டு எடுத்ததெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்க்குற அந்த 4 பசங்களும் வந்துட்டு பயங்கரமாக கூனி குறுங்கி போகிறாங்க. அந்த டார்கெட் ஆனால் இல்லையா அந்த பையனும் அவனோட அம்மாவும் வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவனோட அம்மா வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போதும் நிறுத்துங்க, என் பையனை இப்படிலாம் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா, உங்கள் பசங்க அப்படிப்பட்ட பசங்க இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொன்னீங்களே, இப்போ நீங்களும் தானே பார்த்தீங்க உங்கள் பசங்க வந்துட்டு என் பையனை எப்படியெல்லாம் வந்துட்டு படுத்தி எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் அப்படி என்ன தப்பு பண்ணான் எனக்கு புரியலை, என் பையனுக்குமே அந்த காரணம் தெரியலை, எதுக்காக வந்துட்டு அவனை இவ்வளோ வந்துட்டு டார்கெட் பண்ணி இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவங்க பையன் வந்துட்டு ஹர்ட் ஆகிற கஷ்டம் தாங்காமல் வந்துட்டு பயங்கரமாக கத்தி அழுகிறாங்க. பிரின்சிபல் சார் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் காட்டினதெல்லாம் ஓகே தான், ஆனால் அது ரொம்ப வேகாக இருக்குது, யார் எந்த பையனே தெரிய மாட்டேங்குது, அப்படி இருக்கப்போ அதெல்லாம் வந்து எங்கள் பசங்க தான் சொல்லிட்டு நாங்கள் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி கேள்வி கேட்க அவங்களோட பையனே வந்துட்டு அவங்கள பார்த்து அம்மா போதும் நிறுத்துங்க அதில் இருக்கிறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். உடனே அவங்க அம்மா வந்துட்டு நீ வாய் மூடிட்டு பேசாமல் இருடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு எழுந்து நின்றுக்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ உண்மை தெரிஞ்சுக்கிட்டே தான் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்து இதுலேருந்து தப்பிக்க பார்க்குறீங்க, உங்கள் பசங்க வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க, பசங்களை வந்து திருத்தணுங்கிற எண்ணம் வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக கிடையாது, நீங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங்கே கிடையாது, அதுக்கப்புறம் நீங்கள்லாம் எங்கே வந்துட்டு பேரண்ட்டாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ஆன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கத்த அந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு காம் ஆகிடுறாங்க. இது இவ்வளோத்துக்கும் அப்புறம் வந்துட்டு அதில் இருக்கிற ஒரே ஒரு பையன் மட்டும் எழுந்து நின்று அவன் வந்துட்டு நான் நிஜமாகவே வந்துட்டு அவனை ஹர்ட் பண்ணிட்டேன், நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வீட்டில் வந்து என்ன அப்பா வந்து என்னை அபியூஸ் பண்ணுவார், அதனால் ஸ்கூலுக்கு வரப்போ நான் வந்துட்டு யாரையாவது டார்கெட் பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்கிற மாதிரியும் நான் வந்துட்டு ரொம்பவே சுப்பீரியராகவும் வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன், அதனால தான் நான் வந்துட்டு அவனை இவ்வளோ ஹர்ட் பண்ணேன், ஆனால் இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, நான் இனிமேல் சத்தியமாக யாரையும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பையன்கிட்ட வந்துட்டு சாரி கேட்குறான். அவனோட அப்பா உடனே எழுந்து அவங்களோட அம்மாக்கிட்டையும் பையன்கிட்டையும் வந்துட்டு உடனே வந்துட்டு சாரி கேட்குறாங்க, என் பையனோட ஆக்ஷன்ஸ்க்காக வந்துட்டு நான் நிஜமாவே வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் அவங்கவங்க பேரண்ட்ஸோட வந்துட்டு எழுந்து நின்று அவங்கக்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டார்கெட் ஆனால் இல்லையா அந்த பையனும் அவனோட அம்மாவும் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மீட்டிங் முடிஞ்சுட்டு எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு கிளம்புனதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு பையனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த பையனும் அவங்க அம்மா வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு தேங்க் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு என் பையனுக்கு வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு எங்களோட ட்ரீட்டில் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு கேஃபே போய் ஏதாவது சாப்பிட்டுவாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஸோ என்னால் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். ஹீரோயின் வந்துட்டு அவளை கம்பல் பண்ணுறதுக்கு பார்க்குறா. பட் ஆனால் ஹீரோ வந்துட்டு அவள் சொல்கிறது முழுசாக கூட வந்துட்டு கேட்காம அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போயிடுறான். பிரின்ஸிபல் வந்துட்டு அந்த இப்போ வந்து தப்பாக ஒத்துக்கிட்டாங்க இல்லையா அந்த பேரண்ட்ஸையும் அந்த பசங்களையும் வந்துட்டு வார்ன் பண்ணுறாரு. நீங்கள் எல்லோரும் வந்துட்டு உங்கள் பசங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதா நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்கள வந்துட்டு கெட்ட பாதையில் வந்துட்டு கூட்டு போக பார்க்குறீங்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. உங்கள் பசங்களை வந்துட்டு நீங்கள் நம்பலாம், ஆனால் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு லிமிட் இருக்குது. அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் வந்துட்டு அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா, அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் வந்துட்டு தேவையான ஆக்ஷன் வந்துட்டு எடுக்கும். இனிமேல் போகிற இடத்துலையாவது வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவீங்க ஃபியூச்சரில் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் வந்துட்டு திரும்ப அந்த மீட்டிங் ரூமுக்குள்ளே வராரு. அங்கே வந்துட்டு முன்னாடி வந்து டார்கெட்டாக இருந்துட்டு அப்புறம் புள்ளி ஆனாலையா அந்த பையன் வந்துட்டு பேரண்ட் வராததுனால உட்காந்துருக்கான். பிரின்ஸிபல் வந்துட்டு அந்த பையன் கிட்டே வந்துட்டு அவனோட அப்பா அம்மா ஏன் வரல அப்படின்னு கேட்ட உடனே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் சரி அவங்க வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பிஸ்னஸில் வந்துட்டு ரொம்பவே பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே என்ன பிஸ்னஸ், பையனை வந்துட்டு பார்க்காம இங்கே ஒரு மீட்டிங்னு எத்தனை தடவை கால் பண்ணுறேன் ஆனாலும் வந்துட்டு வரலைன்னா அப்படியே நான் உங்களுக்கு பிஸ்னஸ் வேண்டியிருக்கு, அதனால தான் நீ இந்த நிலைமையில் இருக்க. இதுக்கு மேலே வந்துட்டு உன்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் வந்துட்டு அப்பாவும் பையனும் வந்துட்டு வீட்டில் வந்து அப்யூஸ் பண்ணுறதா வந்துட்டு சொன்னா இல்லையா ஒரு பையன், அவங்க அப்பா வந்து அப்யூஸ் பண்ணுறதா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அங்கே ஸ்கூலுக்கு வெளியில் வந்துட்டு உட்காந்து அவங்க மனம் விட்டு பேசி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த பையனும் வந்துட்டு கேஃபேல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பயங்கரமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு முன்னாடி அவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்தான் இல்லையா அந்த பையன் வந்துட்டு கேஃபேக்கு வெளியில் நின்று அவங்களையே வந்துட்டு பார்த்துட்ருக்கான். ஹீரோயினும் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு சரி நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயினை ஸ்டாப் பண்ணுற அந்த பையன் வந்துட்டு இல்லை அவன் என்னை பார்க்க தான் வந்திருக்கான், நான் வந்துட்டு திரும்ப என் லைஃப்பில் வந்து மூவ் ஆகணும்னா அவங்ககிட்ட வந்துட்டு பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு வெளியில் வரான். அப்போ வந்துட்டு அவனோட பழைய ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்ககிட்ட சாரி கேட்குறான். உடனே இந்த பையன் வந்துட்டு நீ எதுக்காக வந்துட்டு டார்கெட்டில் இருந்துட்டு தப்பிக்கிறதுக்காக தான் வந்துட்டு புள்ளியாக மாறணும்னு எனக்கு தெரியும், எனக்கு புரியுது, ஆனால் நீ பண்ணது வந்துட்டு தப்பு தான், நீ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பையே வந்துட்டு கேவலப்படுத்திட்ட, நீ வந்து என்னை காப்பாற்றிருக்க வேண்டாம், ஆனால் வந்துட்டு அவங்களோட சேர்ந்து என்னை ஹர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா அதோட வலியும் என்னோடய ஃபீலிங்ஸும் வந்துட்டு உனக்கு தான் முழுசாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த பையன் வந்துட்டு நான் என் தப்பெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுட்டேன், ஆனால் நான் எப்போவுமே கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறான். உடனே இந்த பையன் வந்துட்டு என்னைக்காக இருந்தாலும் சரி நான் வந்துட்டு லைஃப்பில் மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன், மற்றவங்க வந்து என்னை பார்த்து இவன் இவ்வளோ பயந்துட்டானேன்னு சொல்லிட்டு நினைக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் ஒன்று மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு கேஃபேலேருந்து அவளோட அந்த கசன் இருக்கான்ல டேன் இருக்கான்ல அவன் வரதுக்காக வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து டேன் வந்த உடனே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு இந்த ஸ்கூல் வயலன்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு நடக்க போகிறதா வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வாசிக்கிற பசங்க வந்துட்டு எல்லாருமே அது வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கூலில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த இன்சிடென்ட் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் வந்துட்டு பரவி இருக்குது. அதனால் அவங்க எல்லாருமே வந்துட்டு இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கிளாஸ்க்கு லேட்டாக வரப்போ ஹீரோயினுக்கு பக்கத்து சீட்டில் அதாவது ஹீரோ உட்கார்ற பிளேஸில் வந்துட்டு ஜின் வந்துட்டு உட்காந்துருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ஷாக்காக வந்துட்டு ஜின்னை பார்க்குறாங்க. ஜின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு உட்காந்துருக்கான். ஜின்னோட பழைய பிளேஸில் வந்துட்டு இப்போ ஹீரோ உட்காந்துருக்கான். அதுக்கப்புறமா பிரேக் வரப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து ஜின் கிட்ட வந்துட்டு நீ எதனால் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னோடனே எனக்கு தெரியல, நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது சண்டை போட்டிங்களா, அவன் தான் வந்துட்டு என்னை உட்கார சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு பதில் எதுவும் பேசாமல் இருக்கா. ஜின் வந்துட்டு என்னவோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு திரும்ப கிளாஸ் வந்துட்டு கவனிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஜின் வந்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கேட்குறான் ஹீரோ கிட்ட வந்துட்டு கேட்குறான் எதனாலடா என்னை மாற சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு காரணம்லாம் இல்லை சொன்னது செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜின்னும் மாமாவும் வந்துட்டு பிரேக்கப்போ வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கிளாஸே வந்துட்டு எம்டி ஆனதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட போயிட்டு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டு வருது, ஸோ நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் வந்துட்டு ஸ்கூலில் ஒன்றா உட்காந்து வந்துட்டு ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ வந்துட்டு இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நீ வந்துட்டு லேசியெல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்துட்டு உன் தாத்தா வந்துட்டு உன்னோட கிரேட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே தான் இருப்பார், ஸோ நீ உன்னோட கிரேட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பத்தி அக்கறை படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சோ உனோட அக்கறை வந்துட்டு எனக்கு தேவை இல்ல அப்படினு சொல்லிட்டு சட்டன சொல்லிடுறான் ஹீரோயினுக்கு வந்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன பேசிறதுனே தெரியல அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டு இருக்கான் ஹீரோ வந்துட்டு வேற எதுவும் சொல்லாததனால அவளும் அதுக்கு மேல வந்துட்டு பேசிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாம அங்க இருந்து வந்துட்டு பொறுமையா நகந்து போய்டுறா School எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பாத்துக்கிட்டே இருக்கா அவன் வந்து பேக் பேக் பண்ணிட்டு இருக்கான் அவகிட்ட சொன்னா எதுவும் பேச மாட்டான் அப்படினு சொல்லிட்டு அவளோ வந்து எதுவுமே பேசாம அவனை தாண்டி வந்துட்டு வந்தறா வெளியில டான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒண்ணா வீட்டுக்கு போக ஆரம்பிக்கறாங்க அப்பதான் வந்துட்டு ஷாரன் வந்து நோட்டீஸ் போர்டுல வந்துட்டு புதுசா வந்துட்டு ஒரு நோட்டீஸ் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கா அதுல என்னன்னா அந்த ஸ்கூல் வயலன்ஸ்க்கு வந்துட்டு அவேர்னஸ் புரோகிராம் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்கலையா சோ அதுல வந்துட்டு ஹோஸ்டா வந்துட்டு யாராவது வேணும் அப்படினோ அதோட டேட் எல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணி வந்துட்டு போட்டுருக்காங்க சோ ஷாரன் வந்துட்டு அவதான் வந்து யூசுவலா ஸ்கூல்ல வந்துட்டு எல்லா புரோகிராம்ஸ்க்கும் வந்துட்டு ஹோஸ்டா வந்துட்டு இருப்பா அப்புறம் வந்துட்டு சில டைம் வந்துட்டு ரெண்டு பேர் தேவைப்பட்டா அப்ப டானும் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருப்பான் சோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒண்ணா பேசிட்டு வரத பாக்குற ஷாரன் வந்துட்டு அங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கறா டானோ ஹீரோயினும் வந்துட்டு அந்த நோட்டீஸ் போர்டில் எழுதியிருக்கிறத வந்துட்டு பார்க்குறாங்க ஸோ அதை பார்த்த உடனே டான் வந்துட்டு நீயே இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு என்னது ஹோஸ்ட் பண்ணுறதா எனக்கு பண்ணணும்னு ஆசை தான் பட் ஆனால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே இல்லை எனக்கு வந்துட்டு எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் உடனே டான் வந்துட்டு அதனால் என்ன நான் நிறையா வந்துட்டு பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்துட்டு உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறத வந்துட்டு ஷாரன் வந்து ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்ருக்கா ஷாரன் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஷோக்காக வந்துட்டு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டு போயிட்டா அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் மெம்பர் கிட்ட வந்துட்டு கொடுக்குறா அவர் வந்துட்டு சரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்க வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்ல எனக்கு ஒரு காப்பி வேணும் இல்ல நான் ஹோஸ்ட் பண்றப்ப வந்துட்டு அப்பதான் எனக்கு வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இல்ல இந்த தடவை வந்துட்டு நான் ப்ரிப்பேர் மட்டும் தான் பண்ண சொன்னேன் இந்த தடவை நீ ஹோஸ்ட் பண்ணல ஏன்னா ஹீரோயின் தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போறா அப்பதான் வந்துட்டு இந்த தடவை இந்த ஸ்கூல் வயலன்ஸ் வந்துட்டு நடந்தப்போ ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு அவதான் அந்த பசங்களோட வந்துட்டு இன்வால்வ் ஆகி அவதான் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கா ஸோ ஸ்கூல் கமிட்டி வந்துட்டு அவதான் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே ஷாரனுக்கு வந்துட்டு முகம் ஆடிடுது பட் ஆனாலும் வந்துட்டு அவ காட்டிக்காம இருக்கா அதுக்கப்புறமா அவ வந்துட்டு கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு பிளான் போட்டு அவர்கிட்ட வந்துட்டு ஸ்கூல் ரேடியோ வந்துட்டு இந்த வீக்குக்கு வந்துட்டு அப்போ நான் அவளை வந்து கெஸ்ட்டாக இன்வால்வ் பண்ணுறேன் ஸோ அவளை வந்துட்டு இன்வைட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஸ்கூல் வயலன்ஸ் பற்றி அவளோட நாலேஜ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணால் அது நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவர் வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கிறாரு ஹீரோயினா வந்துட்டு அவளோட கிளாஸ் டீச்சர் வந்து கூப்பிட்டுட்டு இந்த ஷோ வந்துட்டு நீ தான் ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் கமிட்டி வந்துட்டு விரும்புது அதனால அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதுதான் நீ வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு மறுக்கிறா பட் ஆனாலும் வந்துட்டு டீச்சர் வந்துட்டு எல்லாரோட விருப்பமும் சொன்னதுனால அவள் வந்துட்டு அதை ஏற்றுக்கிறா அதுக்கப்புறம் கிளாஸில் வந்துட்டு பிரேக் அப்போ வந்து மோமோ ஹீரோயின் கிட்ட ஷாரன் உன்னை வந்துட்டு கூப்பிட்டுட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா உடனே ஹீரோயின் வந்துட்டு என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு ஷாரனை போய் மீட் பண்ணுறப்போ ஷாரன் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் ரேடியோ டாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்துட்டு உன்னை வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்துட்டு இன்வைட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்துட்டு இந்த வயலன்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமை வந்துட்டு நீ தானே ஹோஸ்ட் பண்ண போகிற ஸோ அதுக்கு வந்துட்டு முன்னாடி இது ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அதை பற்றின நாலேஜ் வந்துட்டு கொஞ்சம் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறா ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வந்துட்டு பழக்கம் கிடையாது இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா ஷாரன் வந்துட்டு அவளை எப்படியோ வந்து பர்சுவேட் பண்ணி அவளை வந்துட்டு சம்மதிக்க வச்சிடறா சரி நாளைக்கு வந்துட்டு லஞ்ச் அப்போ வந்து நம்ம இதை வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போயிடுறா அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினும் டேனும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அவங்க ஆண்டி வந்துட்டு ஒரு பாக்ஸ் கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கப்போ டேன் வந்துட்டு அவங்க கிட்ட கொடுங்க ஆண்டி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவங்க ரூமில் தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கிறான் அவனை வந்துட்டு ஹீரோயினும் அவங்களோட ஆண்டியும் வந்துட்டு பயங்கர ஷாக்கிங்காக வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியாமல் ஆனாலும் டேன் ஹெல்ப் பண்ணுறதுனால வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அவங்களோட ஆண்டி வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ டான் வந்து அவங்ககிட்ட வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவங்களும் சரிவா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க உடனே டான் வந்துட்டு அவங்ககிட்ட சாரி கேட்குறான் எதுக்காக என்கிட்ட இப்போ சாரி கேட்குறேன் அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இல்லை இத்தனை வருஷமாக வந்துட்டு நீங்கள் நிஜமாவே வந்துட்டு நல்லவங்களா தான் இருந்திருக்கீங்க பட் நான் தான் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு உங்களை வந்துட்டு மனசுக்குள்ளே வந்துட்டு அவ்வளோ வெறுத்திருக்கேன் நீங்கள் நல்லது எனக்காக பண்ணாலும் வந்துட்டு நான் உங்களை வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி தான் வந்துட்டு திரும்ப பேசியிருக்கேன் உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சாலே வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்குது நான் வந்து இது எதுவுமே வந்துட்டு தெரிஞ்சு பண்ணலை இதெல்லாம் வந்துட்டு நான் தப்பாக நினச்சதுனால தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க ஆண்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு நான் எப்போவுமே வந்துட்டு ஒன்று ப்ளேம் பண்ணவே இல்லை இந்த விஷயத்துக்காக வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நாளைக்கு ஒன்னையும் ஹீரோனையும் வந்துட்டு நான் ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு இன்வைட் பண்ணுறேன் அந்த பிளேஸ்க்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வந்துட்டு அங்கே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அவங்களோட ஆண்டி வந்துட்டு டான்ஸ்க்கு வந்துட்டு ட்ரைனிங் கிளாஸ் வந்துட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள வந்துட்டு ரெண்டு பேருமே வாழ்த்தி மூணு பேர் வந்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு டின்னரெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ அப்போ So Danod Appa on the Tangarkare. So now on the two Velila Poitera and Ambala, now on the two in the Kudumataka Varakaran Arthon, Ni Priya Aragoria dress ponita, Velila Poiter, or Yanga Poitera and Nona, the Aircon to Solir dance class on the Tarmikaporan Solitan Solita, Anti Soltranga, Ni Sona Sarida Anna, now on permission Kurtana, Wheat Lavala Pakama, Pasangal on the cook Panikudkama, Tunialan Tavakama, in the Madri Vendita, Velila Poi, though business Pandran Solita, Adi Tricky, and our friends Mathila and I am facing a Papala Solita or Bangaman on the Titri heroine on the Auntie when the dream and a follow Pandranga, Adalena, Uncle Tapurka Brin Ketone, Yena dream, Kalyana Panavakena dream of Brin Solita or Bangamatichare. அதுக்கப்புறமா அவங்களோட ஆன்ட்டி வந்துட்டு நீங்க வெளியில போறீங்களே வெளியில போறப்பலாம் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க என்னோட ட்ரீமை வந்துட்டு நான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஃபாலோ பண்ணனும்னு நினைக்கிறேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு யாருமே அவங்களோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா அப்படினு சொல்லிட்டு அவங்களோட ஆன்ட்டி கேக்கா அவங்களோட அப்பா வந்துட்டு பயங்கரமா கோபப்பட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசறல்ல அப்படினு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறதுக்காக வராங்க டான் வந்துட்டு அவங்கள தடுத்து நிறுத்துறான் அதுக்கு அப்புறம் அவன பாக்குற அவங்க அப்பா வந்துட்டு நீங்க எல்லாரும் இப்போ வந்துட்டு ஒண்ணா ஒரு குடும்பமாகிட்டீங்க அப்ப நான் எதுக்கு இந்த வீட்ல அப்படினு சொல்லிட்டு நான் கிளம்பறேன் அப்படினு சொல்லிட்டு வீட்ல இருந்து வந்துட்டு அவர் கோவமா வந்து கிளம்பி போயிடுறாரு அதுக்கு அப்புறம் ஆன்ட்டி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சோ நான் வந்துட்டு முதல்ல ரூமுக்கு போறேன் அப்படினு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அதுக்கு அப்புறம் ஹீரோயினும் டானும் வந்துட்டு அவங்க ரூமுக்கு வந்துட்டு போயிடுறாங்க அதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு அவளோட ரூம்ல வந்துட்டு அந்த ரேடியோ ஷோக்காக வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வாசிச்சிட்டு அதெல்லாம் வந்துட்டு நோட்ஸ் மாதிரி வந்துட்டு prepare பண்ணிட்டு இருக்கா அதே சமயம் ஷாரன் வந்துட்டு அவளோட வீட்ல வந்துட்டு அந்த ஷோ ஹோஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டு ஒரு மெட்டீரியல் கொடுத்தாங்க இல்லையா சோ அதெல்லாம் வந்துட்டு வாசிச்சி பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா அடுத்த நாள் வந்துட்டு லஞ்ச் பிரேக் அப்போ வந்துட்டு ஷாரன் வந்துட்டு ரேடியோ ஷோக்காக வந்துட்டு ரெடி ஆயிட்டுருக்கா அப்போ வந்து ஹீரோயின் உள்ளே வந்த உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அவ வந்து இன்ட்ரோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷோவில் வந்துட்டு ஷாரன் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்துட்டு ஹீரோயின் வந்து ஒவ்வொன்றா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கா இது வந்துட்டு ஸ்கூலில் எல்லா கார்னர்லையுமே வந்துட்டு ஸ்பீக்கரில் வந்துட்டு ஓடிட்டுருக்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கேஃபடேரியாவில் இருக்கவங்களாலையும் கேட்க முடியுது கிளாஸ் ரூமில் இருக்கவங்களாலையும் கேட்க முடியுது அந்த பக்கம் காரிடோர்லேயும் வந்துட்டு கேட்க முடியுது அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்து லிசன் பண்ணிட்டுருக்காங்க ஹீரோயின் வந்துட்டு பேசுகிறது வந்துட்டு ரொம்பவே கீனாக வந்துட்டு மோமோ ஜின் அப்புறம் ஹீரோ டான் எல்லாரும் வந்துட்டு லிசன் பண்ணிட்டு இருக்காங்க டான் வந்துட்டு ஹீரோயின் சொல்ற பதில்னால வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு ஷாரன் வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறா ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு லென்த்தியான ஒரு ஆன்சர் வந்துட்டு பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்போ அங்கே வந்துட்டு ஷாரன் என்ன பண்ணுறான்னா சத்தம் போடாமல் வந்துட்டு அங்கே இருந்து வெளியில் எழுந்து போய் டோரை வந்து வெளியில் கூடி லாக் பண்ணிவிட்டு அங்கே லைட் ஸ்விட்சஸ் எல்லாம் வந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுறா ஹீரோயின் வந்துட்டு உடனே பயந்துக்கிட்டு வந்துட்டு அலற ஆரம்பிக்கிறா யாராவது கதவை திறங்க யாராவது லைட்ஸ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக வந்து அலறிட்டு இருக்கா ஷாரன் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு உள்ளே வந்து டோரை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா இதோட இந்த எபிசோட் முடியுது கண்டினியூஷன் நெக்ஸ்ட் episode la paakalam bye bye